புது வீடு கட்டنا அந்த வால் ஃபாலிங்கா ஃபால்ஸ்லி ஃபால்ஸ்லி என்ன தெரிகிறது இந்த கலர் வந்து நந்தினி चूஸ் பண்ணா உள்ள இருக்கிற கலர் நான் தான் चूஸ் பண்ணேன் எது நல்லா இருக்கோ அதலாம் வர்த்துபாங்க மானகட்ட கீழ வாடா வரிசையில் வாருங்கள் Actually, முக்கியமா வந்து டேஞ்சர் அண்ணாக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுங்க. யோகியோட தாத்தா, யோகி குட்டி வயசுல இந்த மாதிரி ஒரு அழகிய பாத்துப்பீங்க நானுங்க. ஏதோ யார் வீட்டுக்குள்ளயோ வந்திருக்கேன். Okay, மக்களே இவங்க வந்து பாத்தீங்கன்னா வாவ் ஜோன் இன்டீரியர் புதுசா இருக்கு. एक्चुअली வந்து இவங்க இந்த வால்பேப்பர் அப்படின்றது வந்து செகண்டரி தான். பட் நான் என்னன்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து இவங்களோட பேஜ்லாம் கூட வந்து நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல தான் வந்து சும்மா சர்ச் பண்ணும்போது பார்த்தேன். இவங்க சூப்பரா பண்ணினாங்க இன்டீரியர் வர்க்னா. பட் சொந்த வீடு அப்படினா நானே வந்து bro செம்மையா பண்ணி கொடுங்க அப்படின்றப்பேன். பட் இது ஒரு ரெண்டல் ஹவுஸ் அப்படின்றதுனால ஒரு சின்ன சேஞ்சஸா இருக்கட்டுமே. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. சோ அதனால அந்த 2 இயர்ஸ்ல ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கட்டுமே. இன்னும் எதுமே சேஞ்ச் பண்ணல. சோ அதனால வந்துட்டு இவர் எனக்கு ஒரு வேற மாதிரி எனக்கு ஒரு டோன்ல காமிங்க வீட அப்படினு வந்து சொல்லிருக்கேன். அதனால ஓகே சொல்லிருக்காரு. ப்ரோ மைனா விங்ஸ்க்கு ஒரு ஹாய் சொன்னீங்கனா. எஸ் உங்க பேர் ப்ரோ? பார்த்திபன். பார்த்திபன் தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. சோ சொன்னாரு மேடம் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து செகண்டரி தான். நான் வால்பேப்பர் வந்து மேக்ஸिमम வந்து பண்ணுவேன் பட் ரொம்ப கம்மி. பட் இன்டீரியர் தான் நம்ம வேற மாதிரி அப்படினு சொன்னாரு. एक्चुअली நானும் அத தான் சொன்னேன். இல்ல ப்ரோ நான் உங்க பேஜ் பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா பயங்கரமா இன்னும் நம்ம க்ளோஸ் फ्रेंड्स கூட வந்து நிறைய பேர் வந்து அதல போய் பண்ணாங்க. உங்களோட இன்டீரியர் வர்க் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது நானுமே உங்களுக்கு ஒரு vlog-ஆ கூட போட்டு காமிக்கிறேன் முடிஞ்சதுனா. சோ அதனால நான் ஃபர்ஸ்ட் வந்து அவர்கிட்ட ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். கலர் வந்து எங்க வீட்ல மேக்ஸिमम வந்து பாத்தீங்கன்னா பிரவுன் ஷேட்ஸ் தான் வந்து இந்த சோஃபா அந்த இது அதுக்கு அப்புறம் இந்த பின்னாடி உள்ள கதவு எல்லாமே வந்து ஒரு பிரவுன் ஷேட்லயே இருக்கு. சோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த இதுதான் சொன்ன யோகி ப்ரோ இதுதான் ப்ரோ இல்லனா இது இல்லனா இது ப்ரோ இது செட் ஆகாது இது போயிரலாம் அப்ப இது போயிரலாம் இது நல்லா இருக்கு. மறுபடியும் நீ ஏண்டா ஒரு டவுட்டாவே பாக்குறீங்க? டவுட்டா நான் இத பார்த்து டக்கு நீ விஷுவலா யோசிச்சு பாக்குறேன் எப்படி இருக்குன்னா பாய் நடிச்சிருவேன். இது வந்து பாத்தீங்கன்னா டைனிங் ஏரியாக்கு இந்த வால்பேப்பர் பாத்தீங்கன்னா பெட்ரூமுக்கு ஹாலுக்கு வந்து ஒன்று சூஸ் பண்ணி வச்சாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலுக்கு. ஸோ இது மூணு கலருமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யார் சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீ தான் சூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவன் சொல்ல 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 சொல்லிட்டே இருக்கான். ஏன்னா நந்தினி இந்த வீடியோ வந்து சொல்லும் போது 10 நாளோட உழைப்பு 10 நாளோட உழைப்புன்னு சொல்லிட்டே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் கிளீனிங் அப்படின்றதே நம்மளுக்கு யூஸ்வலாக ஒரு நாளில் முடிஞ்சிடும். பட் வீடே கொஞ்சம் வேற மாதிரி காமிக்கணும். ஆக்சுவலாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம பழைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குப்பையாக இருந்த வீடு எப்படி மாறுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு சின்ன ரீகேப் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது வேற மாதிரி மாறுச்சு. எடிட்டர் போட்டன்ற நம்பிக்கையில நான் பேசுறேன். சோ வந்து நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதுவுமே அப்படிதான். நமக்கு வந்து இப்ப டிசைன் பண்றது அப்படினு வந்து அவருடைய இனோவேட்டிங்னு ஒன்னு இருக்கும். அதாவது நீங்க உங்க இஷ்டப்படி பண்ணுங்க பட் என்னோட சஜஷன் இது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது அவருமே சொல்லியிருக்காரு. அதுதான் இது வந்து அவர் நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இருக்கிற பீசஸ்லாம் வந்து ஒரு 1 வீக்ல வந்துடும். அது ஒட்டுறது வந்து அவர் வந்து 2 டேஸ்லேயே பண்ணி கொடுத்துடலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் நம்ம கஸ்டமைஸ்டா இப்போ உங்களுக்கு ஏதாவது வேணும் இப்போ நான் கேட்டேன் துருக்கு வந்து ஸ்பைடர்மேன் மாதிரிலாம் பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டேன். அதெல்லாம் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுக்கு வர்றதுக்கு ஒரு 10 டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மேக்ஸிமம் வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து இந்த வீடை அழகாக காமிக்க முடியுமோ அவ்வளோ அழகாக காமிச்சிருக்கேன் அவ்வளோதான். அப்பப்போ வீடியோவில் எப்பப்பெல்லாம் ரீல்ஸ் பண்ணணும் அப்போல்லாம் உங்களை மென்ஷன் பண்ணிடுறேன். பேக் சைட் பேக்ரவுண்ட் செட்டப் அப்படின்ற மாதிரிலாம். ப்ரோ இது நீங்கள் மேக்ஸிமம் எனக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடிச்சு கொடுக்குறீங்களோ அந்த வீடியோ சீக்கிரமாக வந்துடும். The next day ஜோக் ஜோக் இல்ல இல்லையா என்னடா வீட இப்படி மாத்தி வச்சிருக்காங்க பயங்கரமா. வாவ் என்ன தெரிகிறது? வாவ் நைஸ். இந்த கலர் வந்து நந்தினி चूஸ் பண்ணா. உள்ள இருக்கிற கலர் நான் தான் चूஸ் பண்ணேன். எது நல்லா இருக்கோ அதலாம் எடுத்துப்பாங்க. வானகட்ட கீழ வாடா. வரிசையில் வாருங்கள். ஆமா சாமி, இது வந்து நந்தினி चूஸ் பண்ணது. ஏதோ யார் வீட்டுக்குள்ளேயோ வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்ம வீடா இவ்வளோ நீட்டாக இருக்கு அப்படின்னு நீ ஒரு நாள் கிளீன் பண்ணதுக்கே வீடு இந்த மாதிரி மாறிடுச்சுன்னா நீ டெய்லி கிளீன் பண்ணா எப்படி இருக்கும் சாமி? வாங்க, இது எங்க வீடு தான். சொல்லல நான் வேற மாதிரி பண்ணுவேன். வேற மாதிரி அதுதான் இந்த வீடு, வேற ஒண்ணும் இல்ல. என்ன சொல்றதுன்னே தெரியல. குப்பை தொட்டியா இருந்த வீடு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடை வந்து எப்படியா சேஞ்ச் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஃபஸ்ட்டு வந்து வால்பேப்பர்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வால்பேப்பர்லேருந்து ஆரம்பித்தேன். வீட்டு வாசல்லேருந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? வீட்டு வாசலுக்கு வந்து யாருன்னே தெரியக்கூடாது, அதாவது கதவை கண்டுபிடிக்க கூடாது அப்படின்றதுனால இங்கே ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். முக்கியமாக ஏன் தெரியுமா போட்டிருக்கோம்? அந்த ஓரத்தில் ஒரு சின்ன கேப் வரும், தெரியுதா உங்களுக்கு? இந்த வெளிச்சம் வந்து சாமியோட கண்களை கூசுவதா கண்டிப்பாக உனக்கு கோயில். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஸ்க்ரீன் ஒரு இடத்துலையும் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்று காமிப்பேன். அது வந்து திருஷ்டின்னு கூட நீங்கள் சொல்லலாம். கேமராமேன் கூட வந்து அது தெரியக்கூடாது அப்படின்ட்டு இப்படி ஓடுறதுனால. ஆனால் இங்கே பாருங்க, ஐ நெவர், இங்கே சில திங்ஸ் எல்லாம் இருக்கும். வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. மக்களே, ஒரு சில விஷயம் மாறாதுன்னு சொன்னல, அதில் இது ஒன்று. என்னன்னா இது நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், இல்லை. பட் உள்ள தேவையில்லாத ஷூஸ்லாம் இருக்குது. பட் அந்த ஷூஸ் வந்து இப்போ அவர் கையில் தொடமாட்டேன்னு சொல்லிட்டாரு. சாமிக்கு மாலை போட்டிருக்கேன், அதனால நான் வந்து தொடமாட்டேன் அப்படின்னு சொன்னார். பை தி வே, இது ஒரு நீட்டான பேசிட்டு எதுக்கு தெரியுமா முக்கியமாக பண்ணியிருக்கோம்? இன்டிகிரேஷன்ஸுக்கு பின்னாடி கேமராமேன் வர்றவங்க எல்லாருமே, மேடம் பின்னாடி இந்த பக்கம் கொஞ்சம் வாங்க, அந்த பக்கம் கறி ஓட்டியிருக்கு, இந்த பக்கம் லிப்ஸ்டிக் ஓட்டியிருக்குன்னு வெறுப்பேற்றுறாங்க. ஒரு சில பேர் ஸ்க்ரீன் வாங்கி வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால இங்கே ஒரு வெளிச்சமாக ஒரு ஸ்க்ரீன் இருக்கா, இதை நான் டிசைன் டிசைனாக மாற்றிட்டு ஒரு 5-star ஹோட்டலுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி நான் ஒரு பில்டப் கொடுத்தேன். அது ஓகேவா ரீல்ஸுக்கு? அதுதான் எல்லாத்துக்குமே தான் முக்கியமான விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இங்கே இருந்திருக்கும், இங்கே இருந்துச்சு. இது வந்து துரு வந்து ஓப்பன் பண்ணாத இந்த பக்கம் மாட்டி வச்சிருந்தோம், அது கொஞ்சம் மேலே வச்சாச்சு. நான் சொன்னேன்ல ஒரு சிலது மாறாதுன்னு. எங்கள் வீட்டில் வந்து இருக்கிறது 4 ரூம் தான், ஆனால் இங்கே 40 சாவி தோங்கும். அந்த 40 சாவி எதுக்கு என்னன்னு தெரியாது, அதுவுமே நான் மாத்தல, அது அப்படியே வச்சு. நான் சொல்லவா, உங்க அப்பாவோட வண்டிக்கு, ஓகேவா, ஐ மீன் பாலோட வண்டிக்கு, அப்புறம் உங்களோட அங்க இருக்கிற காருக்கு இங்கே கீ வச்சிருப்பீங்க. எப்பா உனக்கு புரிய மாட்டேதுப்பா, அங்க இருக்க காரு அங்க டிராபிக்ன்றனால நாங்க என்ன பண்ணுவோம், இங்க இருந்து பைக் எடுத்துட்டு போயிட்டு அந்த கார் சாவில அங்க ஓபன் பண்ணிட்டு மறுபடியும் அங்க இருந்து பைக் எடுத்துட்டு வந்து இங்க பண்ணுவோம். முடியல மறுபடியும் போயிட்டு இங்க இருந்து பைக் சாவி எடுத்துட்டு அங்க போய் கார் நிக் பண்ணிட்டு வந்து அந்த கார் சாவி எடுத்துட்டு வந்து இங்க மாட்டிட்டு இந்த பைக் சாவியை இங்க மாட்டிடுவான். புரிஞ்சுச்சா? புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தலை சொல்லி அடுத்து என் கார்கி இருக்கு, அதுக்கப்புறம் இதுல வந்து இது என்னன்னே தெரியல, இது என்ன கார்கி, அது யாரோ கீ நினைக்கிறேன்ப்பா. தேவைப்படும் போது பக்கத்து வீட்டுல கொஞ்சம் ஓபன் பண்ணி பார்ப்பேன் இல்லையா, இந்த மாதிரி. இது வந்து நம்ம வீட்டோட கீ, ஆனா அதுக்கு அதுலயும் இந்த பாரு, இது யாரோட கீன்னு தெரியல. யோகி, வெரி யோகி. சரி, ஓகே. எப்பவுமே ஒரு லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு கீ வேணும் யோகி. வாயிலே ஈஃபில் டவர் கட்டலாம், ஆனா நிஜத்துல கக்கூஸ் கூட கட்ட முடியாது. ரொம்ப நாளா எரியாம இருந்த விளக்கு வந்து கஷ்டப்பட்டு பிரபு வாங்கி கொடுத்தது. இது வைஷுக்கு இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த லைட்லாம் செட் பண்ணி இது பண்ணிட்டேன். அப்புறம் ரொம்ப நாளா நான் பண்ண அவார்ட்லாம் சில கருஞ்சக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி அடியில் ஒழிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அது வெட்ட வழியா எல்லாருமே பார்க்கணும்டா என்னோட அவார்டு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு காசு கொடுத்து நான் கொடுக்கணும்னு சொன்ன அவார்ட்லாம் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்டில் நான் அப்படியே அழகாக மேலே வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், பட் உண்மையில எனக்கு கொடுத்த அவார்டு தான். என்ன ஒன்று இதில் எனக்கு ஒரே ஒரு வருத்தம்னா இந்த பால் டப்பாவா அதை மாட்ட முடியல, எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதில் செயின் மட்டும் நான் தொங்க போட்டேன். நான் அவார்ட்ல வந்து பால் டப்பா மூடி மாட்டி வைப்பேன். ஏனா அதுதான் அப்பதான் காணாம போகாது. ஆமா உண்மைதான் அது. நிஜமா தான் சொல்றியா? எவ்வளவு பேர் வீட்ல அப்படி இருந்திருப்பீங்க. இந்த மேட் வந்து என்னன்னா கீழ குனிஞ்சு பாருங்க. என்னன்னா இந்த மேட் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய மேட் வச்சிருந்தோம். அது ஃபுல்லா நாய் மூஞ்சி அது ஃபுல்லா ஆயி போய் அது நாரி போனதுனால இப்போ கால் துடைக்கிறதுக்கு மேட்டே இல்லை. அதனால இந்த மேட் வாங்கணும். இந்த வீடியோ முடிச்சு அடுத்த செகண்ட் தூக்கி மடிச்சு பீரோக்குள்ள வச்சிருவோம். சும்மா வீடியோக்காக தான் அந்த மேட். அண்ட் இது பார்த்தீங்களா, இப்போ நான் எப்படி வேணாலும் உட்காந்து பேசுவேன். ஏன்னா என் வீடு நீட்டாகி விட்டது, அதனால நான் அழகாக உட்காந்து பேசுவேன். நான் நிறைய பேரோட வீட்டில் பார்த்துருக்கேன், இந்த சின்னது பெருசு இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த இடம் மட்டும் எதுவுமே பண்ண வேணாம், கிளம்ஸியாகவே இருக்க வேணாம். ஓரளவுக்கு அந்த பக்கம் மட்டும் கிளம்ஸியாக இருந்துட்டோம், இந்த பக்கம் மட்டும் நம்ம நீட்டாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணோம். காலை தொங்க போட்டுகிட்டே இருப்போம். காலை தொங்க போட்டு மேலெல்லாம் வந்து செடி இருக்கும். இது யோகிட்ட சொல்லிவிட்டேன் காலையில், யோகி தயவு செஞ்சு இது வாங்கிட்டு வந்துடு யோகி அப்படின்ட்டு. ஐயோ என்ன தேவையில்லாத வேணும், இதை பிடிக்கலாம்ல சாமி, அவன் பெட்டெக்ஸில் உட்காரட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது துருவோடைய ப்ராப்பர்ட்டி. நாங்கள் தாய்லாண்டில் வாங்கினோம் ஆட்டோ. அதாவது ஒரு நாட்டுக்கு போனால் வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு எப்பவுமே இருக்கும். இது தாய்லாண்ட்லேருந்து வாங்கினது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 350 பாட்னு நினைக்கிறேன். நம்ம ஊர் காசுக்கு வந்து 700 ரூபான்னு நினைக்கிறேன். இதை வாங்கி இது ஆக்சுவலாக ஓடும், இழுத்து விட்டா ஓடும் அந்த மாதிரி. இது இது அந்த அது என்னது என்ன ஏதோ சொல்லுவாங்களே இந்த ஆட்டோ பேரை, டாக்ஸி டுக் 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 டுக். இது இது வந்து அங்கே பயங்கர ஃபேமஸ் இந்த டுக் டுக். இதை வாங்கி வச்சா வந்த மூணாவது நாள் அந்த டயர் எல்லாம் பிச்சு இப்போ வந்து அது சும்மா ஊசல் அடிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியல, குழந்தைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. அதனால வந்து அது வந்து வேஸ்டா போல. பட் இருந்தாலும் நடுவில் இப்போதைக்கு கேமராக்குள்ள அழகா தெரியுமே அப்படின்றதுனால இது. அப்புறம் இவன் வந்து இவங்க எது பேசுறதாலும் சரி, எது பேசுறதாலும் சரி, காதை மூடிடணும். அதாவது இவர் பேசும்போது நாங்களாம் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் வந்து மூடுவாங்க. அந்த மாதிரி ஒப்பீனியன் மட்டும் கேட்டு பாருங்க, என்னென்ன சொல்லுவாங்கன்னு தெரியும். ஸோ அதுக்காக இதை வாங்கி வச்சிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான். ஸோ வீட்டில இருந்து வந்தவொடனே வந்து கண்ணாடி பார்த்தா முகம் தெரிஞ்சா திருஷ்டிலாம் போடுன்னு சொன்னாங்க. நான் வந்து கீழே இறக்கி வச்சா தூரம் உடைச்சிருவான்னு கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சிட்டேன். ஸோ யாருனாலுமே அதை பார்க்கவே முடியாது. இது வந்து வின்சான்லியரு அதாவது இது வந்து காத்துக்கு ஆடும். ஆமா போகும்போது அப்படி ஒரு பாட்டுக்கு ஆடும்ல, அப்படி தட்டிட்டு போனோம்னா அந்த மாதிரி. அப்புறம் நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேம் வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து இங்கே மாட்டினா, அப்புறம் வரிசையாக ஒரு ஃபோட்டோஸ் தான் இருந்தது. இது வந்து யோகியோட டிசைன்ஸ் நடுவிலே இருக்கட்டும் நம்ம ஃபோட்டோஸ் அப்படின்னு சொன்னதுனால அந்த நடுவில் அந்த ஃபோட்டோஸ் வச்சாச்சு. இங்கே வந்து ஒய்என்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒய் மீன்ஸ் யோகேஷ் அண்ட் என் ஃபார் நந்தினி. ஸோ இந்த லவ் ஜர்னி வந்து அப்படியே கொஞ்சம் பாஸ் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் காமிச்சிருக்கோம். இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வால் ஃப்ரேம். ஆக்சுவலாக இது நீங்கள் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு இந்த கலரில் வந்து ஒரு உட்டு தெரியுதா, இது வந்து ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஆக்சுவலாக வீடு மாறினதுக்கு காரணமே இந்த வால்பேப்பர் தான். இந்த வால்பேப்பர் வந்ததுக்கு அப்புறம் தான் சரி ஓகே இதை பண்ணலாம் இதை பண்ணலாம் இதை பண்ணலாம் நிறைய விஷயம் யோசிச்சு. ஆக்சுவலாக வந்து நான் இன்ஸ்டா பேஜில் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சும்மா நம்ம ரேண்டமாக பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா வாவ் ஜோன் இன்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து தெரிஞ்சது. ஆக்சுவலாக முக்கியமாக வந்து டேஞ்சர் அண்ணாவுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுவேன். டேனி ப்ரோக்கு தான் வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணேன்னா ப்ரோ எடிட்டர் கீழே டேஞ்சர் ஒரு போட்டு விட்டுருக்கேன். நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய பாயிண்ட் கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. ப்ரோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு சொல்லும் போது என் ஃப்ரெண்டே இருக்கிறாரு நல்லா பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவரை கூப்பிட்டு பேசும்போது அவர் வந்து ஆக்சுவலாக வந்து பாருங்கள் இதுவே பயங்கரமாக பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட இன்டீரியர் ஒர்க்லாம் எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு வால்பேப்பர் வந்து ஜஸ்ட் இன்கேஸ் வந்து யாருக்காவது ரெக்யர்மெண்ட் இருந்துச்சுன்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இல்லை ஆக்சுவலாக வந்து என்னன்னா இதுவுமே அவங்க பண்ணுறாங்க. பட் மெயின் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஃபுல்லாக நம்ம புது வீடு கட்டினா அந்த வால் ஃபாலிங்கா வீடு வாங்கிட்டோம். வீடு வாங்கின பிறகு உள்ள இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணணும்ல, அதுக்கு வந்துட்டு அவங்க ஒரு பெஸ்டான டீம். ஆக்சுவலா வந்து அவர் கூப்பிட்டுருக்காரு நெக்ஸ்ட் நான் ஒரு வீடு பண்ணிருக்கேன் நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாரு. நான் முடிஞ்சா நம்ம நெக்ஸ்ட் அது ஒரு வீடியோ போடுறோம். பட் இது வந்து அவங்க சைட் பிசினஸ் மாதிரி, அது மெயின் பிசினஸ் இது சைட் பிசினஸ் மாதிரி. சோ அதனால வாவ் ஜோன் இன்டீரியர்ல தான் வந்து இது கேட்டு அப்புறம் இதெல்லாம் பண்ணி கொடுங்க. அவர் வந்தாரு ஓகே ஓகே மேடம் ஓகே மேடம்னாரு. எனக்கு 1 வீக்கில் பண்ண முடியுமான்னு கேட்டேன். டக்குன்னு ஒரு 4 டேஸ்லேயே எனக்கு வந்து டக்குன்னு முடிச்சு கொடுத்தாரு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்து சப்போஸ் வந்து யாருக்காவது வால்பேப்பர்லாம் பண்ணணும் அப்படின்னா, இல்லை வந்து இன்டீரியர் ஒர்க்ஸு வீட்டுக்கு அப்படிலாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் அவங்களோட கீழே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து நம்ம வீடியோ கீழேயும் போடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த வுட்டை மறைக்கணும் அப்படின்றதுனால இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே மேக்ஸிமம் மேட்ச் பண்ணுறதுக்காக பண்ணேன். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் பார்க்காத ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். யோகியோட தாத்தா, யோகி குட்டி வயசில், அப்புறம் வந்து வைஷு, See, Yogi Patinga, so this maximum irukra photos la vachirna indha mari oru alagai paathirpeenga neenga and mukkiyama na yogi kitta vandu sonnad vandu yogi eppa pathalu camera la oru mari light set pandrudhu idu romba kashtamma irukku enakku kandipa oru light vaangiya avano appdin sonna so andha light dhaan vandu idu indha light la oru yes mela kandipa vandu ungalku kaamichirpaanga so indha light la vandu pathina oru magic light enna pathalu magic light dhaan ipo oru mari indha look la iruka ipo paarenga idu vandu oru mari white color okay ah This is yellow color. That's half white. Okay. This is full brightness. This is bright remote. So, this is how much? 21,000. This is light. First, this side. Bedroom. Please come. This is Yogi select wallpapers. This gold with blue. Plan colors change next choose but almost silver and gold silver based photos front place home cleaning vlog plus same time home totally change so வீடு எப்படியாவது அடிச்சு வெளிய தரதேறேன் அது தரத்திட்ட அப்படினா வீடு இன்னும் பக்கா நீட் ஆயிரும் புரியல எனக்கு சாமி சரணம் இல்ல இன்னும் நிறைய அடாஸ்லாம் இருக்கு அதெல்லாம் தள்ளணும் வெளிய தப்பா பேசாதீங்க எப்பமே பலசுக்கு வேல்யூ ஜாஸ்தி அந்த தூசி பட்டஞ்சினா மேலே தொடச்சிட்டு வேணா வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க தர வெளிய தூக்கி போட கூடாது போகி கேரிக்கிற மாதிரி இருந்ததனா இந்த வீட்ல பெரிய கேஸ் பழைய கேஸ்லாம் இருக்கு தூக்கி எல்லாத்தையும் எறியணும் ஓகே இந்த ஜில்லாவிலேயே இதுதான் அறுத பலசு ஹோம் கிளீனிங் vlog வந்துட்டு இது வந்துச்சு இன்னொரு கம்ப்ளைன்ட் ஒன்னு வச்சிருந்தீங்க கிச்சன் வந்து நீட்டாவே இல்ல அப்படினு சொல்லிட்டு அந்தகான vlogம் வந்து கூடி சீக்கிரத்துல வரும் அதையும் நந்தினி வந்து இதே மாதிரி பக்காவா மாத்தி டோட்டலா வேற மாதிரி சாமி வாளை போட்டுக்கியோ சாமி வாயில வந்துரு சாமி எனக்கு என்னது இங்க பாருங்க மக்களே இது வந்து முக்கியமா சாமி இருக்கிற வீடு எப்பவுமே நீட்டா இருக்கணும் அப்படின்றது அதாவது வந்து இப்போ என்னோட ஸ்டைல்ல ரூம் பார்க்கணும்னா அந்த லாஸ்ட் ரூம் போய் திறந்து பாருங்க அதுதான் என்னோட ரூம் எனக்கு அப்படி கிளம்ஸியா இருந்தா பிடிக்கும் உங்களுக்காகவே வெச்சுக்கோங்களே என்னன்னா சில விஷயம் வந்து நல்லா இருந்தா நல்லா இருக்கும் அப்படினு எனக்கும் அது வந்து சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படினு யோசி பாக்கும்போது ட்ரை பண்ணி பாக்கும்போது நல்லா இருந்தது எனக்குமே பிடிச்சிருந்தது அவ்வளவுதான் இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா சரி ஓகே நம்ம வால்பேப்பர்ஸ் வந்து பண்ணா சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ஓனர் கிட்ட பெர்மிஷன் கேட்டோம் அவர் ஓகே சொல்லிட்டாரு சரி ஓகே அதுக்கு அப்புறம் யாருன்னு பாக்கும்போது நம்ம ஹவுஸ் ஓனர் Material vandanga. So, indha mari ellame takku takku na aminjadunala idu konja process vandu easy a enakku konja aachu. By the way, kandipa ungalku indha video eppadi irundha video ippadi aayichu paathinga. Kuppathatti mari irundha video ipo nalla aayichu abindra mari irukku. So, yes, indha video idhu konor kaaranam irukku. Eppume vandu Sami vandu inga dhaan padukkararu. Avaru vandu romba andha clumsy and andha oru mari irundha pidikala. Mukkiyama idu maathunadhu vandu Yogi impress pananum abindradhanaala dhaan. But mala potrukkaru 48 days kalichu ivar vandu impress aayirukkara enna abindradhana na apparama So, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா ஒரு நிமிஷம் இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்ல தட்டிட்டு போங்க பை